கடவுளை எப்போது தேட வேண்டும்? அன்பார்ந்தவர்களே, ஒரு ஊரில் படகோட்டி ஒருவர் இருந்தார். அவர் ஊருக்கு மிக அருகில் இருந்த ஆற்றில் படகு ஓட்டி அதிலிருந்து வரும் வருமானத்தை வைத்து தம் குடும்பத்தை காப்பாற்றி வந்தார். அவர் ஒரு சிறந்த பக்திமானும் கூட. ஒரு நாள் அவருடைய படகில் படகு சவாரி செய்ய துடுக்கான சில இளைஞர்கள் வந்திருந்தார்கள். படகோட்டி படகு சவாரியை தொடங்குவதற்கு முன்பாக சிறிது நேரம் கடவுளை நோக்கி ஜெபித்துவிட்டு படகை செலுத்த தொடங்கினார். இதை பார்த்த அந்த இளைஞர்கள், கால சூழ்நிலை எல்லாம் நன்றாகத்தானே இருக்கிறது, பிறகு எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று நினைத்து தங்களுக்குள் ஏளனமாக பேசி சிரித்துக் கொண்டார்கள். படகு ஆற்றில் சென்று கொண்டிருந்தது. அப்போது திடீரென்று ஆற்றில் நீர் வரத்து அதிகமாக ஏற்படவே படகு நிலை குலையும் அபாயம் ஏற்பட்டது. உடனே இளைஞர்கள் யாவரும் அலறி அடித்துக் கொண்டு கடவுளிடம் ஜெபிக்க தொடங்கினார்கள். ஆனால் படகோட்டி மட்டும் ஜெபிக்காமல் படகை ஓட்டுவதிலேயே மும்முரமாக இருந்தார். இதை கண்ட இளைஞர்கள் அவரிடம், நாங்களெல்லாம் ஜெபிக்க, நீர் மட்டும் ஜெபிக்காமல் இப்படி படகு ஓட்டுவதிலேயே குறியாயிருக்கிறீரே, நீரும் எங்களோடு சேர்ந்து ஜெபியும் என்று அவரை கடிந்து கொண்டார்கள். அதற்கு அவர், நான் தான் தொடக்கத்திலேயே இறைவனிடம் மன்றாடி விட்டேனே, ஆபத்து வருகிற போது படகை எப்படி சரியாக ஓட்டுவது என்று சிந்திக்க வேண்டுமே ஒழிய இந்நேரத்தில் ஜெபித்துக் கொண்டிருப்பது நல்லதல்ல என்றார். அன்பார்ந்தவர்களே, நாமும் பல நேரங்களில் இந்த நிகழ்வில் வரும் இளைஞர்கள் போன்றுதான் ஆபத்து வரும்போது மட்டும் கடவுளை தேடுகின்றோம் அல்லது கடவுளை அழைக்கின்றோம். அதனால் கிடைக்கும் பயன் சிறியது. கண் கெட்ட பிறகு சூரிய வணக்கம் எதற்கு என்பது போல கடைசி நேரத்தில் கடவுளை தேடுவதால் வரும் நன்மையை விட தொடக்கத்திலேயே கடவுளை தேடினால் கிடைக்கும் நன்மை மிக பெரியது. ஆதலால் எல்லாவற்றிற்கு மேலாக எல்லா நேரங்களிலும் கடவுளை முதன் முதலாக தேடுவோம். ஆகவே அனைத்திற்கு மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள். அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். மத்தேயு நற்செய்தி 6:33 மீண்டும் மற்றொரு சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன்.